கச்சத்தீவு கொடுத்த அப்புறம் 10 வருஷம் யூபிஏ கவர்மெண்ட் இருந்தது, மன்மோகன் சிங் கவர்மெண்ட் இருந்தது, அப்பயே நீங்க எடுக்கல. நீங்க தானே கச்சத்தீவோட பாதுகாவலர்கள். கச்சத்தீவு குரல் கொடுக்கறதே டிஎம்கே தான். ஆனா இப்போ டிஎம்கேவோட சாயம் வெளுத்து போச்சு. பாரதிய ஜனதா கட்சி தைரியமா அவங்க கேண்டிடேட் மேல உள்ள போலீஸ் வழக்குகளையும் நீதிமன்ற வழக்குகளையும் பட்டியல் போட்டி விளம்பரம் கொடுத்துருக்கு. இந்த தைரியம் டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ் கிட்ட இருக்கா? ஒரு விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்பட்டு இருக்கு. ஒவ்வொரு குறிப்பாக திராவிட கட்சிகளோட மத்தியில், ஆப்போசிட்ல இருக்கிற திராவிட கட்சிகள் பாஜகவோடு கள்ள கூட்டணியில் இருக்கிறாங்க. ஏற பொறுத்த வரைக்கும் 3 கட்சியுமே கள்ள கூட்டணி நினைக்கிறேன். பொன்முடி மேல நீங்க தான் தீவிரம் காட்டினீங்க, நீங்க தான் ஊழல், நீங்க தான் என்போர்ஸ்மெண்ட், நீங்க தான் பதவி கொடுக்கிறீங்க. அதே சுப்ரீம் கோர்ட் அவர் பதவி கொடுக்குது. இது கொஞ்சம் எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா அந்த நடவடிக்கையை நார்த் இந்தியாவோட ஸ்டாப் பண்ணிட்டு பிரியோஜனம் இல்லை. அப்போ சவுத் இந்தியாவை பத்தி நீங்க கவலைப்படலையா? இல்ல சவுத் இந்தியாவில் தப்பு பண்ணி தப்பிச்சுட்டு போலாமா? இல்ல சவுத் இந்தியாவில் இருக்கிறவங்க நீ கூட்டணி வச்சு பின்னாடியதான் ஆதாயம் சம்பாதிக்க போறீங்களா? சில பேர் சொல்றாங்க திமுக வேணுட்டு முட்டி வச்சிருக்காங்க. அப்படின்னா அண்ணாமலையோட கணக்கெல்லாம் என்ன ஆறுது? அப்போ அண்ணாமலை படுற கஷ்டம், அண்ணாமலை போட்ட பாடு. ஒரு பக்கம் அண்ணாமலை நீங்க கூரை ஏறி கோழி பிடிக்க சொல்லுவீங்க, கத்து 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 சொல்லுவீங்க. ஒரு பக்கம் நீங்க கை குலுக்கி அவங்கள வந்து சாஃப்ட் கார்னர் பண்ணீங்கன்னா இது என்ன அரசியல்னு? பாஜக வேட்பாளர்களும் பாஜகவினுடைய தலைவர்களும் இப்ப பிரச்சாரத்துல பண்ற தவறுகள் என்ன? நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேங்க, இதெல்லாம் வந்து சின்ன குழந்தை கூட தெரியும். ஒரு வீடியோ வேன் 2 பக்கம் தெரியுற மாதிரி போட்டு ஊர் ஊரா வண்டி எடுத்துட்டு போங்க. இது கூடவா பாஜக சொல்லிக்கணும்? வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு, இனி பயம் எதற்கு? ஐ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். அவரிடம் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? தேங்க் யூ, நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். ஆமாம். ஸோ இப்போ முதலாவதாக நான் இப்போ இந்த நான் வழக்கம் போல் தேர்தலை ஒட்டி நடந்துகிட்டு இருக்கிற பல்வேறு விஷயங்கள் குறித்து தான் பேச போகிறோம். அதில் நான் முதலாவதாக இப்போ தமிழ்நாட்டில் பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து ரொம்பவே அதாவது அதிமுகவை விஞ்சி திமுகவுக்கு ஆப்போசிட்டாக வந்துட்ருக்கோம் அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதற்கெல்லாம் வலு சேர்க்கிற வகையில் அங்கே இருக்கிற முக்கிய கட்சி தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிற நிகழ்வுலாம் நடக்குது. ஸோ இங்கே பாஜகவினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? அவர்கள் தேர்தலை நோக்கி அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சி, பாஜக வந்து அண்ணாமலைக்கு முன்பு அண்ணாமலைக்கு பின்பு கிமு கிபி மாதிரி சொல்லலாம். அண்ணாமலைக்கு முன்பு ஏதோ ஒரு கட்சியாக இருந்தது, திமுகவோட அதிமுகவோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஏதோ ஒரு கட்சின்னு பேருக்கு நடத்திட்டு இருந்தாங்க. அண்ணாமலை வந்தப்புறம் அசுர வேகம் எடுத்தது, மேரத்தான் மாதிரி ஓட ஆரம்பிச்சது. கட்டுக்கோப்பாக கட்சியை டெவலப் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் வந்து ஓரளவுக்கு கட்சியை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பெரும் சுமையை அண்ணாமலை ஏற்றிட்டார். அதில் வெற்றியும் பெற்றார். அண்ணாமலை தெரியாதவங்க தமிழ்நாட்டில் எந்த குக்கிராமத்தில் கூட கிடையாது. சி, இன்ஃபேக்ட் இவ்வளோ வருஷமாக பாஜகலையே இந்த மாதிரி பேர் எடுத்த தலைவர் தமிழ்நாட்டில் பாஜகவில் யாருமே கிடையாது. தலைவர் இருந்திருக்காங்க, ஜனா கிருஷ்ணமூர்த்திலாம் மத்திய அமைச்சராக இருந்திருக்காங்க. அவங்களாம் ஒரு அமைதியாக ஒரு சைலண்ட்டாக ஒரு தலைவர், இலா கணேசன் இவங்களாம். ஆனால் அண்ணாமலை திராவிட கட்சிக்கு ஈக்குவலாக ஒரு டஃப் ஃபைட் கொடுத்து டெய்லி ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி கண்டெஸ்ட் பண்ணி போராட்டம், அந்த மாதிரி தான் கட்சியை வளர்க்க முடியும் அப்படிங்கிற நம்புகிறார். ஒரு ஒரு தலைவருக்கு ஒரு ஒரு அணுகுமுறை, நம்ம குறை சொல்லக்கூடாது. அண்ணாமலையோட அணுகுமுறை தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்க்குறதுக்கு பெரும்பங்கு வகிச்சிருக்கு. நீ தேர்தலில் இப்போ அறுவடை செய்ய போகிறது எல்லாமே அண்ணாமலை போட்ட விதைகள், அண்ணாமலையால் உருவாக்கப்பட்ட பாஜக வலுப்பெற்று இந்த தேர்தலில் என்ன வெற்றியோ அது அண்ணாமலை காரணம். சரி, இப்போ என்னன்னா தமிழ்நாட்டில் அண்ணாமலை ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, அது பண்ணுறாரு, எல்லாம் வாஸ்தவம்.
மத்திய அமைச்சரவையிலிருந்து ராஜ்நாத் சிங் ஓட போகிறேன்னாங்க, அப்புறம் வி கே சிங் ஓட போகிறேன்னாங்க, அப்புறம் ஸ்மிருதி இரானி. இது வரைக்கும் தேதி 6, இன்னும் 15 நாளில் டூ வீக்ஸில் தேர்தல். அமித்ஷா வர்றதை கேன்சல் பண்ணிட்டார். பிரைம் மினிஸ்டர் வருவாங்களா மாட்டாங்களா, திடீர்னு ஒரு ரிப்போர்ட் வருது போஸ்ட்போன் ஆகலாம் அப்படின்னு, எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. இது ரெண்டு விஷயங்களை காட்டுறது. ஒன்று, டெல்லியில் வட மாநிலங்களில் ஏதோ ஒரு பாஜகவுக்கு ஒரு பிரச்சனை. ஏன்னா தமிழ்நாடு வந்து அவங்களுக்கு எப்பவுமே செகண்டரி தான். தமிழ்நாட்டில் பெரிய சீட்டு ஒன்றும் ஜெயிச்சவங்களும் அவங்க ஒன்றும் மத்திய சமயம், அதாவது அங்கே வட இந்திய பகுதிகளில் ரொம்ப வலிமையாக இருக்கிறதுனால அவங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக சவுத் இந்தியா பக்கம் திரும்பியிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு தகவலாக சொல்லப்பட்டது. ஸோ அதனால் தமிழ்நாடு அதில் குறிப்பாக முக்கியமான டார்கெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படும் போது, இப்போ தமிழ்நாடு வர போகிற பிளானை ஒரு போஸ்ட்போன் பண்ணுற அளவுக்கு, அதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு, அப்போ வட இந்தியாவில் ஏதோ ஒரு விஷயம். அதுதான் வட இந்தியாவை அவங்க தே டேக்கன் ஃபார் கிராண்டட், எதை எல்லாம் நல்லபடியாக முடியும்ன்ற நினச்சி சவுத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கிற தொடக்க நேரத்தில் அவங்களுக்கு சில தரவுகள்லாம் வந்திருக்கு. வட இந்தியாவிலே வீக்காக இருக்குப்பா, அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் போய் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், முதல்ல இங்கே கவனிங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. அமித்ஷாவோட விசிட் கேன்சல் ஆனதுக்கு காரணமே நார்த்தில் சில பெல்ட்ஸ் எல்லாம், யூபி, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், இங்கெல்லாம் சரியாக ரிப்போர்ட் வரலை. 400 மோடி சொன்னாருன்னா அவருக்கு அவருக்கே தெரியும் 400 வர போகிறது இல்லைன்னு தெரியும். மெஜாரிட்டி வரும் அப்படின்னு, அந்த மெஜாரிட்டி வரத்து கூட ஷார்ட்டேஜாக வருமோன்ற மாதிரி தரவுகள்லாம் வர தொடங்கியிருக்கு. இப்போ மெஜாரிட்டியே வருமா அப்படிங்கிற அளவு. சி, இது வந்து மோடி மேலே வெறுப்போ பாஜக மேலே வெறுப்போ இல்லை, ஜனங்க மத்தியில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போச்சு. தேர்தல்லாம் என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க, இப்போ மாற்றமே இல்லை, என்ன நடந்தால் நடந்துட்டு போகிறது, யார் வேணால் வந்துட்டு போட்டோம். அவங்க அந்த மாதிரி ஒரு விரக்தி நிலைக்கு தள்ளப்பட்டார்களோ, ஏன்னா தமிழ்நாட்டிலே நான் கேட்டதுக்கு என்ன சார், யார் வந்தாவோ யாரை வந்து யாரை போட்ட சார் அப்படின்னு பேசுகிறாங்களே தவிர, இல்லை சார் நான் டிஎம்கேக்கு தான் போடுவேன், நான் ஏடிஎம்கே தான் போடுவேன், ஆனால் சில பாக்கெட்டில் நான் பிஜேபிக்கு போடுவேன்னு சொல்கிறாங்க. பிஜேபி கொடுத்து பார்க்கலாமே சார் என்ன தப்புன்னு கேட்கணும் இருக்காங்க. ஆனால் அந்த உந்துதல், அந்த ஒரு என்தூசியாசம் குறைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இது என்ன பயமாக இருக்குன்னா, ஓட்டிங் டே அன்னைக்கு பர்சன்டேஜ் போலிங் குறைஞ்சி போச்சு வச்சுங்க, 40% 50% வந்துன்னா நம்ம ஊரில் என்றைக்குமே நல்ல காலத்திலே 50-60 மேலே தாண்டாது. இறங்கி போச்சுன்னா டெமோக்ரஸியே கேலி கொடுத்து ஆகிடுமே அப்படின்ற ஒரு கவலை. ஸோ அமித்ஷா, மோடி, அமித்ஷா கேன்சல் பண்ணது, மோடி தள்ளி போட வருமாங்கிற பேச்செல்லாம் வட இந்தியாவில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கோ பாஜகவுக்கு அப்படின்னு நினைக்க தோன்றது. எக்ஸாக்டா எந்த பகுதியில் எந்த அளவுக்கான சரிவுகள் ஏற்படுவதாக தகவல்கள்லாம் இருக்கு? இப்போ இவங்க முதல்ல என்ன நினைச்சாங்க, ராமஜென்ம மூவினால ஸ்வீப் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் போன மாதிரி வரைக்கும் கூட இருந்தது. அது உண்மையாக கூட இருக்கலாம், ஏன்னா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஸ்ரீ ராமஜென்ம பூமி என்பது பாரதிய ஜனதா கட்சியோட தேர்தல் வாக்குறுதி. ரொம்ப ரொம்ப ஆண்டு காலமாக, ஒரு 30 ஆண்டுகளாக பாரதி எல்லா தேர்தலையும் சொன்ன வாக்குறுதி. மோடி ஒன்றும் பண்ணல, அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றினார். அவ்வளோ அவர் அவங்க முன்னோர்கள் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றிட்டார். அதன் மூலம் கட்சிக்கு நல்ல பேர், அங்கே நார்த் இந்தியாவில் கன்சால்டேஷன். ஆனால் சில நடவடிக்கைகள், இப்போ கெஜ்ரிவால் அரெஸ்ட்டு, இதெல்லாம் எப்படி பார்க்குறாங்க ஜனங்கன்னா, இது ஒரு வன்மம் இருக்குமோன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வர. அதனால தான் தமிழ்நாட்டில் எந்த நடவடிக்கை எடுக்கலை. எது கூட கேட்டாங்க, இங்கே கெஜ்ரிவால்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்க, இங்கே ஊழல் போதை மருந்து அது இதெல்லாம் எதுவும் பேசுகிறாங்க, ஒன்றுமே நடவடிக்கையை காணுமே. சுப்ரீம் கோர்ட்லேயே போய் சொல்லிட்டாங்களே நான் காங்கிரஸ் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அப்படின்னு, என்ன என்ன நடக்குது அப்படின்னு கேட்குற அளவுக்கு கொண்டாந்து விட்டுட்டாங்க. ஸோ இது எங்கேயோ இடிக்குதுன்னு சொல்லுவோம் நம்ம, அது மாதிரி எங்கேயோ மிஸ்ஸிங் லிங்க்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து பெரிய லெவலில் கெஜ்ரிவால் மாதிரி அரெஸ்ட் பண்ணணும்னு யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் பொன்முடி மேலே நீங்கள் தான் தீவிரம் காட்டினீங்க, நீங்கள் தான் ஊழல், நீங்கள் நீங்கள் தான் என்ஃபோர்ஸ்மெண்ட், நீங்கள் நீங்கள் தான் பதவி கொடுங்கினீங்க, அதே சுப்ரீம் கோர்ட்டு அவர் பதவி கொடுங்குது. இது கொஞ்சம் எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்குது, எங்கேயோ பேலன்ஸ் சரியில்லை. ஒரு நீதித்துறை ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்லிட்டு மந்திரி கொடுங்கன்னு சொல்லிட்டு, இது வந்து அப்போ பின்னாடி யாரால் செயல்படுறாங்களா, யார் பேச்சே கேட்குறீங்களா, ஏதாவது
அழுத்தம் இருக்கா, இந்த கேள்வி தான் எழ ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் தமிழ்நாட்டுக்கிட்ட வரல அவங்க. தமிழ்நாட்டுக்கிட்ட அவங்க வராது, திமுகக்கு அட்வான்டேஜ் வந்து கெஜ்ரிவால் மாதிரி இதை அழிந்து வச்சுக்கோங்க. திமுக பலத்த சேதம் வந்திருக்கோம். சில பேர் சொல்கிறாங்க திமுகவை வேணுட்டு விட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா அண்ணாமலையோட கணக்கெல்லாம் என்ன இருந்தா அப்போது? அண்ணாமலை படுற கஷ்டம், அண்ணாமலை போட்ட பாடு, அவர் ஊர் ஊராக போகிறது. ஒரு பக்கம் அண்ணாமலை நீங்கள் கூரை ஏறி கோழி பிடிக்க சொல்லுவீங்க, கற்று கற்றுங்க கற்று சொல்லுவீங்க. ஒரு பக்கம் நீங்கள் கை குலுக்கி அவங்கள வந்து சாஃப்ட் கார்னர் பண்ணிங்கன்னா இது என்ன அரசியல்னு ஜனங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இல்லை அப்போ மக்களுக்கு எழுற கேள்வி மாதிரி தான். அப்போது அந்த தேர்தல் வந்தால் மட்டும் நீங்கள் இப்படி பண்ணுறதுலாம் உங்களுக்குள்ள சில பேச்சுவார்த்தைகள் சில டீலிங்ஸ் எல்லாம் முடிச்சுக்கிறதுக்கு தான் இந்த நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறீங்களோ அப்படிங்கிறது மாதிரி கேள்வி மக்களுக்கு வரும். அந்த மாதிரி கேள்வி எழுறதுக்கு நியாயம் இருக்கு இல்லையா? ஒரு பத்திரிகையாளன்ற முறையில் நம்ம எந்த கட்சியும் சாராதோம், நம்ம கட்சியினால் நம்ம சோறு போட போகிறதில்ல, நம்ம சொந்தமாக உழைக்கிறோம். ஆனால் மக்களிடம் எழும் கேள்விகள் அது நீங்கள் தடுக்க முடியாது. என்ன கேட்குற என்ன சார் இது தேர்தல் நேரத்திலாம் பண்ணுறீங்க, அப்போ பண்ணுறீங்க, தேர்தல் ஒன்றும் பண்ண மாட்டேறீங்க, கூட்டணின்றீங்க, சரி டிஎம்கே விட்டுருங்க, அதிமுக மந்திரி மேலே ஆக்ஷன் எடுத்தீங்க, இப்போ கூட்டணியில் இல்லை, இப்போ இதான் பண்ணலாம் இல்லை, அதுவும் பண்ணல, இப்போது அட்டக்கத்தி வீரர்ன்ற பேர் எடுக்க போகிறீங்களா? இல்லை வட இந்தியாவில் மட்டும் உங்கள் ஆப்ரேஷன் கெஜ்ரிவால், ஆப்ரேஷன் மணிஷ் சிசோடியா, ஆப்ரேஷன் ஹேமந்த் சோரன் அப்படி வச்சுப்பீங்களா? தமிழ்நாட்டில் தப்பு பண்ணாங்கன்னா மன்னிச்சிருவீங்களா? இல்லை தேர்தலுக்கு அப்புறம் எடுப்பீங்களா? இல்லை அவங்கள ஜெயிக்க வைக்க போகிறீங்களா? என்னென்னு எனக்கு பதில் எதிர்பார்க்குறாங்களே பிஜேபிகிட்டேருந்து, நியாயம் தானே? இப்போ நீங்கள் சொல்கிற டாப்பிக்கில் இப்போ கீழே வரும்போது இங்கே தமிழ்நாட்டில் ஒரு விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு குறிப்பாக திராவிட கட்சிகளோட மத்தியில் ஆப்போசிட்டில் இருக்கிற திராவிட கட்சிகள் பாஜகவோடு கள்ள கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிற இந்த பாயிண்ட் ஆஃப் இப்படி பார்த்தா அதிமுக வைக்கிற பாயிண்ட்டு திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணியில் இருக்கிறார்கள்னு சொல்கிறாங்க. ஏற பொறுத்த வரைக்கும் மூணு கட்சியுமே கள்ள கூட்டணின்னு நினைக்கிறேன். திமுக, அதிமுக, பாஜக மூணுமே கள்ள கூட்டணியாக இருக்கலாம். ஏன்னா எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. சீங்க, நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா அந்த நடவடிக்கையை நார்த் இந்தியாவோடு ஸ்டாப் பண்ணிட்டு பிரயோஜனம் இல்லை. எல்லாம் தப்பு பண்ணுறவங்க வந்து வட இந்தியங்க மட்டும்தான் தண்டனை அனுபவிக்கணும், தென்னிந்தியில் தண்டனை அனுபவிக்கணும். டி கே சிவகுமாரத்தில் ரைட் பண்ணிங்க, சரி தமிழ்நாட்டை விட்டுருங்க, தமிழ்நாட்டை பற்றி பேச வேணாம். டி கே சிவகுமாரத்தில் ரைட் பண்ணிங்க, பினராயி விஜயனும் பிடிச்சிங்க, என்ன நடவடிக்கை? டி கே சிவகுமார் என்ன பண்ணிங்க? ஒன்றும் பண்ணல. அப்போது சவுத் இந்தியாவை பற்றி நீங்கள் கவலைப்படலையா? இல்லை சவுத் இந்தியாவில் தப்பு பண்ணி தப்பிச்சுட்டு போகலாமா? இல்லை சவுத் இந்தியாவில் இருக்கிறவங்க நீ கூட்டணி வச்சு பின்னாடி தான் ஆதாயம் சம்பாதிக்க போகிறீங்களா? என்னங்கிறத கொஞ்சம் தெளிவுபடுத்துனீங்கன்னா எங்களுக்கும் நல்லாயிருக்கும். இங்கே முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டார், ஒரு ஆங்கில நாளிதழோட செய்தியை வச்சு. ஒரு 25 பேர் மீதான ஊழல் வழக்குகள் அவங்க பாஜகவில் சேர்ந்ததுக்கப்புறம் நிறுத்தி வைக்கப்பட்டுருச்சு. அதுலேயும் ஒரு 3 பேர் தான் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த வழக்குகளை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஒரு ஆதாரத்தோடு விளக்குற வகையில் அந்த இது சொல்லியிருந்தார். அப்போது அந்த மாதிரியான விஷயங்களில் தான் பிஜேபி ஈடுபடுது. இப்போ அந்த விஷயங்களெல்லாம் ஒருவேளை நீங்கள் சொல்கிறது போல் மக்கள் அதெல்லாம் உணர ஆரம்பிச்சிட்டாங்களோ? சரி, அரசியல்னு வந்தால் நேற்று பாஜக ஒரு விளம்பரம் கொடுத்துருக்கு, எந்த கட்சியும் கொடுக்கல, மற்ற கட்சி கொடுக்கல. எந்தெந்த வேட்பாளர்கள் மேலே என்னென்ன குற்றச்சாட்டு எஃப்ஐஆர் சிஎஸ்ஆர் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு பாஜக ரிலீஸ் பண்ணிருக்கு, நான் பாராட்டுறேன். அதில் இப்போ சில பேர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது, சில பேர் மேலே சாதாரண குற்றச்சாட்டு இருக்குது, சில பேர் மேலே எந்த குற்றச்சாட்டும் இல்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தைரியமாக அவங்க கேண்டிடேட் மேலே உள்ள போலீஸ் வழக்குகளையும் நீதிமன்ற வழக்குகளையும் பட்டியல் போட்டு விளம்பரம் கொடுத்துருக்கு. இந்த தைரியம் டிஎம்கே ஏடிஎம்கே காங்கிரஸ் கிட்ட இருக்கா? அதுக்கப்புறம் ஸ்டாலின் பதில் சொல்லட்டும். இல்லை ஆக்சுவலி கேண்டிடேட்ஸ் அவங்களோட அஃபிடவிட்ல இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ ராகுல் காந்தி கூட கொடுத்தாரு சொத்து மதிப்பு இவ்வளோ, வழக்குகள் இவ்வளோன்ற அந்த டீட்டெயிலாம் நான் என்ன கேட்குறேன், அது ஜனங்க கவனிக்காமல் போகலாம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அது விளம்பரமாகவே கொடுத்துருக்கு, எங்கள் கேண்டிடேட் 40 பேர், இந்த தொகுதி, இந்த பேர், இந்த வற்ற குற்றம், அந்த குற்ற பின்னணி, அந்த குற்றது என்ன செக்ஷன், அந்த தைரியம் பாஜகவுக்கு இருக்குது. அதனால் ஸ்டாலினோட இந்த தாக்குதல் முனம் வணங்கி போச்சு. இப்போது திமுக அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிச்சு வச்சுக்கோங்க, பாரதிய ஜனதா கட்சியோடைய அதிகமாக குற்ற செயலில் ஈடுபட்டவங்க திமுக வேட்பாளர்னு வந்துடும் இல்லை, அதிமுக போட்டால் வந்துடும் இல்லை, அப்படி ஜனங்க கம்பேர் பண்ணி பார்ப்பாங்கல்ல யாருக்கு அதிகம் கம்மின்னு. நீங்களும் காங்கிரஸ் உட்பட உங்கள் தேர்தல் நீங்கள் எலெக்ஷன் கமிஷனை டிக்ளேர் பண்ணுறீங்க, பொதுவெளியில் இருக்குது, ஆனால் ஜனங்கள் கூகுள் பண்ணி
பார்க்கக்கூடிய அளவுக்கு பொறுமை இல்லை. அதனால தான் சுலபமாக ஜனங்க தெரிகிற மாதிரி விளம்பரமாக கொடுத்துட்டாங்க. அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஆனால் தமிழ்நாட்டில் அண்ணாமலை வந்த பிறகு யாரை எடுக்கணுங்கிறத அண்ணாமலை முடிவு பண்ணுறார், பேக்ரவுண்ட் செக் பண்ணுறார். இந்த போன வருஷம் அந்த உங்களுக்கு தெரியும் அந்த பெரிய பிரச்சனைலாம் எழுந்தது, குண்டர்கள் எடுத்தாங்க, அவங்க எடுத்தாங்க, இவங்க எடுத்தாங்கன்னு. அதனால் அண்ணாமலை வந்த பிறகு, அண்ணாமலைக்கு முன்பு சில பேர் ஜாயின் பண்ணியிருக்கலாம், அது நமக்கு உறுதியாக தெரியாது, பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ணாமலை வந்த பிறகு அவங்களெல்லாம் ஓரம் கட்டிட்டு எடுக்காமல் பார்த்துட்டு ஓரளவு கட்சியை நல்லா டெவலப் பண்ணுறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாஜகவுக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை வந்து சொல்லிகிட்ருக்கிறார். முக்கியமாக அதில் வெள்ள நிவாரணம், அதில் பிரச்சாரத்தில் சொன்ன மாதிரி இப்போது வழக்கும் தொடுத்துருக்குறாங்க உச்ச நீதிமன்றத்தில். இந்த இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்காத அந்த 29 பைசான்னு சொல்லி அந்த விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிற விஷயங்கள், இதெல்லாமே ஒரு பக்கம் இங்கே ஒரு யூஸ்வலாகவே இங்கே ஒரு திராவிட மனப்பான்மை மக்கள்கிட்ட இருக்கின்ற ஒரு இடத்துல இவங்க சொல்கிற பாயிண்ட் எல்லாம் போய் சேர்ந்துருது. இதற்கு ஆப்போசிட்டாக பாஜக என்ன கொண்டுட்டு போகிறாங்க, அவங்களுடைய திட்டங்கள் அது இதுன்னு நிறையா அவங்க ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாலும், ஆனால் இங்கே மக்கள்கிட்ட போய் கேட்டால் அந்த திட்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியுதா அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி இருக்குது. அப்போ இங்கே தமிழ்நாடு கள நிலவரத்தில் பாஜக எப்படி ரீச் ஆகிருக்குன்ற அந்த விஷயம், அதை திமுகவோ அதிமுகவோ எப்படி அதை ஓவர் கம் பண்ணியிருக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் தேர்தல் களத்தை பார்க்க வேண்டியிருக்கீங்களா, அதில் உங்களோட பார்வை. இத்தேர்தல் பிரச்சாரத்தில் திமுகவோட 90% அட்டாக் பிஜேபி மேலே தான், மோடி மத்திய அரசாங்கம் பிஜேபி. ஏடிஎம்கேவோட 90% அட்டாக் டிஎம்கே தான், பிஜேபியோட 90% அட்டாக் டிஎம்கே தான். இது மூணு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். யாரோ கேட்டாங்க மோடி அதை பண்ணார் இதை பண்ணார்ன்றீங்களே, இந்த கிட்டத்தட்ட 15-20 லட்சம் பயனாளிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. 100 கணக்கு பிரகாரம் அடையாறில் மட்டும் 35 பயனாளிகள், திருவான்மியூரில் 40,000 பயனாளிகள். என்ன பயனாளிகள்? அட்டல் பென்ஷன், ஆயுஷ்மான் பாரத், ஃப்ரீ குக்கிங் கேஸ், இலவச வீடு, குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு, காலை சிற்றுண்டி, எஸ்சிஎஸ்டி ஸ்காலர்ஷிப், அப்புறம் வந்து வாட்டர் ஷார்ட்டேஜை போக்குறதுக்கு 5வது யூனிட் நெமிலியில் போட்டது, ஜல்ஜீவன் மிஷன். இதெல்லாம் பிஜேபி எடுத்தே சொல்லலை. இவங்க லாவணி பாடுறாங்களே தவிர, இப்போ தமிழிசை, நான் கவர்னராக இருந்தேன் ரைட்டு கவர்னராக இருந்தேன்னு சொல்லி ஓட்டு கேட்டு புரியுது இல்லை. இங்கே இண்டிவிஜுவல் பிஜேபியில் யாருக்கும் ஓட்டு வரப்போகிறது இல்லை, மோடி பேர் சொன்னால் தான் ஓட்டு வரும். இப்போது இந்த 10-20 லட்சம் பயனாளிகள் லிஸ்ட்டு கவர்மெண்ட்டுக்கிட்டே இருக்குது. நீங்கள் வாங்குங்க, ஒரு கால் சென்டரை போடுங்க, அவங்க வீட்டில் போய் பாருங்கள், ஃபோன் பண்ணுங்கள், எங்கே நீங்கள் பயனாளி? ஆமாங்க, நான் ஜன்தனில் 5 லட்சம் வாங்கினேன், ஏன்னா ஹாப்பி, நல்ல பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, சரி கொஞ்சம் தாமரை மைண்டில் வச்சுங்க. இந்த வேலை பாஜக பண்ணுறதானா இல்லை, நீங்கள் என்ன பண்ணணும், ஆரோக்கியமான அரசியல் பண்ணணும். அப்போ நான் கேட்குறேன், பாஜக வேட்பாளர்களும் பாஜகவினுடைய தலைவர்களும் இப்போ பிரச்சாரத்தில் பண்ணுற தவறுகள் என்ன? இல்லை, இப்போ திமுக பார்த்தீங்கன்னா மகளிர் வீட்டு தந்தையின் சீதனம் 1000 ரூபான்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அது பாதி பேருக்கு வரல, அது வேறு விஷயம். எனக்கு பிறந்த வீட்டு சீதனம் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி இலவச குக்கிங் கிளாஸ், இலவச வீடு கட்டி கொடுத்துருக்காரு மோடி. யாருக்குமே தெரியாது. நீங்கள் மோடியோட சாதனைகளை ரகசியமாக வச்சு, நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, இதெல்லாம் வந்து சின்ன குழந்தை கூட தெரியும். ஒரு வீடியோ வேன், ஒரு வேனில் வீடியோ 60-100 இன்ச்சு டிவி ரெண்டு பக்கம் தெரிகிற மாதிரி போட்டு ஊர் ஊரை வண்டி எடுத்துகிட்டு போங்க. இது கூடவா பாஜக சொல்லித்தரணும், கொஞ்சம் நோட்டீஸ் எடுத்து கொடுங்க. ஒன்று வேணாம், பயனாளிகள் இன்டர்வியூ பண்ணி, ஏங்க ஒரு டிவியில் ஒரு மருந்து கம்பெனிக்காரன், நாங்கள் இந்த மருந்தை யூஸ் பண்ணோம் கால் வலி சரியாக போச்சு, அந்த மருந்தை யூஸ் பண்ணோம் தலைவலி சரியாக போச்சுன்றான். நீங்கள் மருந்து, நீங்கள் வந்து இலவச கேஸ் வாங்கி குடும்பத்தில் புகை இல்லாமல் சமைக்கிறோம், இலவச வீடுனால இருக்கும், அவங்கள பேட்டி எடுத்து போடுறது, இதெல்லாம் கூடவா அவங்களுக்கு மார்க்கெட்டிங் டெக்னிக் தெரியாமல் போச்சு, எப்படி பிஜேபி கட்சி நடத்துது? அங்கே தான் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட வீக்னஸ். திராவிட மாடல் என்ன பண்ணுது, 1000 ரூபா கொடுத்தோம் இலவச பஸ்ஸு, நீங்கள் பிங்க் பஸ்ஸில் போகலாம், எல்லாம் உங்களுக்கு, அரசாங்கமே உங்களுது. பாதி நடக்குது நடக்கல வேறு விஷயம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வரியாக ஏற்றிட்டுருக்காங்க, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, எல்லா வரி, எல்லாம் போ, எல்லாம் சொத்து வரியிலே ஆரம்பித்து எல்லாம் வரி போட்டாச்சு. இனிமேல் வரி பாக்கியே கிடையாது. சாராயம் வருமானம் டபுள் ஆகிடுச்சு, அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது.
சொல்றது மட்டும் 1000 ரூபாய் பிறந்த வீட்டு சீசனம் இலவச பஸ் உங்களுக்கு உங்க வீட்டு பஸ்ஸு, அந்த டெக்னிக்கை எப்போ பாஜக கையில் எடுக்க போகுது அப்படிங்கிறத கேள்வி. ஸோ இப்போ இந்த விஷயம்லாம் இப்போ நீங்கள் சொல்கிறது இதெல்லாம் இப்போ பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்ற பாஜக திடீர்னு பார்த்தா கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்து ரொம்ப பூதாகரமாக அதை பேசிகிட்ருக்கிறாங்க. இப்போ அந்த விஷயத்தில் இங்கே ஆப்போசிட்டான கருத்துக்கள் வந்து இதெல்லாம் தேர்தலுக்காக பண்ணிகிட்ருக்கிறாங்க. பட் பாஜக சொல்கிறது மீனவர்களின் நலனுக்காக நாங்கள் இதை பேசுகிறோம், திமுக செய்த துரோகத்தை நாங்கள் சொல்கிறதுக்காக பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் எதுதான் இவங்க உண்மையிலே மீனவர் நலனுக்காக தான் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை தேர்தலுக்காக தான் பேசுகிறீங்க? காங்கிரஸை டேமேஜ் பண்ணுங்கிறது மோடியோட இமேஜ். காங்கிரஸ் எவ்வளோக்கு அவ்வளோ வீக் ஆனமோ அவ்வளோக்கவ்வளோ மோடி ஹாப்பி, அது தெரிஞ்ச விஷயம். நார்த் இந்தியாவில் வேறு மாதிரி ஆங்கிளில் பண்ணிட்டு வராங்க, சவுத் இந்தியாவில் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு சூப்பு சீட்டு கச்சத்தீவு. இந்த கச்சத்தீவுனால நீங்கள் நெட் ரிசல்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்த் மெட்ராஸில் மீனவர்கள்லாம் டிஎம்கேக்கு ஓட்டி போட மாட்டாங்க. கன்னியாகுமரி, நாகப்பட்டினம் அந்த ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி மீனவர்கள் பகுதி, அந்த 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 கடற்கரை ஓரம் அந்த மீனவர்கள்லாம் டிஎம்கே எதிராக திரும்புவாங்க. ஏன்னா ஆதாரபூர்வத்தோடு காங்கிரஸ் அரசு தமிழ்நாடு அரசின் அனுமதியோடு தான் கொடுத்ததுன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போது நீங்கள் கேட்கலாம், எங்க கச்சத்தீவு மீனவருக்கும் ராயபுரம் மீனவருக்கும் என்னங்க சம்மந்தம், அவங்க ஏன் கச்சத்தீவை போகிறான்னு? இல்லை, மீனவர்கள் ஒரு கம்யூனிட்டி, அவங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பை சேர்ந்தவங்க, அந்த அமைப்பு சொல்கிறத கேட்பாங்க. இப்போ இதனால் அட்வான்டேஜ் யாருன்னா, நார்த் மெட்ராஸ் பிஜேபி கேண்டிடேட்டுக்கு அட்வான்டேஜ். இப்போ அவர் நீதியோடு இனி ஹாப்பியாக இருக்கார், செலவு பால் கனகராஜ் விக்டரி போஸ்ட் கிட்ட வந்துட்டார். டிஎம்கேக்கு பார்த்து தென்னையிலையும் சென்ட்ரல் மெட்ராஸ்லேயும் அந்த இம்பேக்ட் கிடையாது. நாகப்பட்டினம் கன்னியாகுமரி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மீனவர்கள் அகேன்ஸ்ட் ஆகிட்டாங்க. இது வந்து இந்த கச்சத்தீவு விவகாரம் சென்னையை பாதிக்கிறதோ இல்லையோ, மதுரையை பாதிக்கிறதோ இல்லையோ, திருச்சியை பாதிக்கிறதோ இல்லையோ, கோஸ்டல் ஏரியாவில் இருக்க மீனவர்கள் உணர்ந்துட்டாங்க. அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணால் கூட போதும் அப்படின்னு மோடி நினச்சிருக்கலாம். இல்லை, இதெல்லாம் அட்வான்டேஜ் பாயிண்ட்ஸாக நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இதை அப்படியே பிஜேபிக்கு ஆப்போசிட்டாகவும் திரும்புமே. 10 வருஷமாக பிஜேபி என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ கூட இலங்கை தரப்பு அமைச்சர்கள் சொல்கிறதெல்லாம் எந்த ஒரு கோரிக்கையும் கச்சத்தீவு பற்றி வரல அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, கச்சத்தீவை வந்து கண்டிப்பாக நாங்கள் திருப்பி கொடுக்க மாட்டோன்னு அவர் ரொம்ப ரொம்ப ஒரு 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 கட் அண்ட் ரைட்டாக சொல்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. இப்போ இதெல்லாம் பிஜேபிக்கு நெகட்டிவ் பாயிண்ட்டாக அமைஞ்சிரும் இல்லையா இப்போ இந்த விஷயத்தில்? அதுக்கு அவங்க திருப்பி கேள்வி கேட்குறாங்க, கச்சத்தீவு கொடுத்த அப்புறம் 10 வருஷம் யூபிஏ கவர்மெண்ட் இருந்தது, மன்மோகன் சிங் கவர்மெண்ட் இருந்தது, அப்பயே நீங்கள் எடுக்கலை? நீங்கள் தானே கச்சத்தீவையோட பாதுகாவலர்கள். பிஜேபி கச்சத்தீவோட பாதுகாவலர் இல்லை, கச்சத்தீவுக்கு குரல் கொடுக்குறதே டிஎம்கே தான். ஆனால் இப்போ டிஎம்கேவோட சாயம் வெளுத்து போச்சு. இப்போ திமுக காங்கிரஸ் பண்ண தவிர, திமுக காங்கிரஸ் அரசாங்கம் தான் சரி பண்ணுமே தவிர, பாரதிய ஜனதா கட்சம் கட்சி அரசாங்கம் பண்ணுன்னு சொல்ல எதிர்பார்க்க முடியாது. மேபி இப்போ மோடி ஒரு அக்ரிமெண்ட் பண்ணலாம், ஒரு உறுதிமொழி கொடுக்கலாம் தமிழ்நாட்டு தேர்தலில். நாங்கள் தமிழ்நாட்டில் எங்களுக்கு 20 சீட் 30 சீட் வந்ததுன்னா கச்சத்தீவு மீட்டு கொடுக்கலான்னு அந்த திறமை மோடிட்டு இருக்கா? இருக்குது. ஏன்னா அவர் கிடைத்த ஒரு இன்ஃபர்மேஷன், கச்சத்தீவில் சீன படைகள் வந்துவிட்டது என்றால் இந்தியாவுக்கு தலைவலி, ஆபத்து. ஹம்பந்தொட்டாவே நீங்கள் சொல்கிறீங்க, கச்சத்தீவு ஸ்ரீலங்காவுக்கு ஓனர், கச்சத்தீவு ஸ்ரீலங்காவுக்கு சொந்தம், அங்கே இலங்கை கடற்படையை வச்சுட்டு வச்சிங்க, என்ன பண்ண முடியும் நாளைக்கு? பக்கத்து வீட்டில் நெய்பர் சீனா வச்ச மாதிரி தான். அந்த ஆங்கிளில் மோடி போய் ஒரு பேசிக்கிட்டு எடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் மோடியும் கச்சத்தீவை தேர்தல் வியூகமாக பார்க்குறத தவிர அது வந்து ஒரு இஷ்யூவாக இத்தனை வருஷம் எடுக்காது, உண்மைதான். அது எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது, தேர்தல் வியூகமாக தான் எடுக்கிறார். ஆனால் அந்த அந்த வியூகத்தை எப்படி தமிழ்நாட்டில் அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நேஷனல் செக்யூரிட்டி ஆங்கிளில் எடுத்து இந்தியாவோட இணைச்சோ வாட் எவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை, ஆனால் அந்த நேஷனல் செக்யூரிட்டி அந்த ஆங்கிளில் பேசுகிற பிஜேபி ஏன் நார்த்தில் சீன ஊடுருவலை பற்றி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு கேள்வி இங்கே வச்சுட்டு இருக்கிறாங்க, குறிப்பாக திமுக தரப்பில். இல்லை, அது சீன ஊடுருவல தோக்கலாமில் நீங்கள் பார்த்தீங்க, அந்த இது பாகிஸ்தான் பார்டர் மாதிரி இல்லைங்க. பாகிஸ்தான் பார்டர் வரையறுக்கப்பட்ட பார்டர், பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், பாகிஸ்தான் அட்மினிஸ்ட்ரேட் காஷ்மீர், எல்ஓசி, இதெல்லாம் வரையறுக்கப்பட்டது. சீனாவில் அந்த மாதிரி கிடையாது. கரகமாயவேலேருந்து எல்லாமே சீனாவில் வரையறுக்கப்பட்டது இல்லை. நீ இப்போ அருணாச்சலே எந்த எந்தன்றான்
அவன் பேர் வைக்கிறாங்கிறான். ஸோ யார் என்னங்கிறது இன்னும் விவரமாக வரையறுக்கப்படல. மெக்மோன் லைன்லாம் வந்து ஒரு ஒரு இமேஜினரி லைன் தான். இதனால தான் பிரச்சனை வருது. அதனால் இந்தியா வந்து 10,000 ஏக்கர் கொடுத்துட்டு 50,000 ஏக்கர் கொடுத்துட்டு பங்களாதேஷ் கொடுத்துன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு ஒரு உண்மைக்கு புறம்பானதாக. ஏன்னா இது வந்து ரியாலிட்டி. இப்போ பாகிஸ்தான் ஒரு ஒரு இன்ச் எடுத்தால் கூட நமக்கு தெரியும், ஏன்னா வரையறுக்கப்பட்டது. இது வந்து யார் ஓனர், எந்த பக்கம் ஓனர்னே தெரியல உங்களுக்கு. ஒரு இமேஜினரி லைன் தான் ஓடுது. ஆனாலும் என்ன பண்ணாங்க, வாஜ்பாய் டைமில் டோக்லம் போய் தள்ளி விட்டாங்க. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க வீடியோலாம், துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணல, போ 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 அப்படின்னு தள்ளி விட்டாங்க. அது போய் வேடிக்கையாக தான் இருக்கும். ரெண்டு ராணுவம் சண்டை போடுறோம், நம்ம குண்டு எறிவோம், துப்பாக்கி தருவோம், டேங்க் இருக்கும், டேங்கர் இருக்கும்போ, இது கையில் வச்சு தள்ளி விட்டாங்க. என்ன காரணம்னா வரையறுக்கப்பட்ட எல்லை இல்லை, அந்த பிரச்சனை தான் ஓடுறது. அந்த பிரச்சனை எதிர்கட்சி அப்பப்போ எடுத்துக்கும். 20,000 போச்சு, 30,000 கிலோமீட்டர் போச்சு, 50,000 கிலோமீட்டர் போச்சு, அதுக்கு இராணுவத்திலேருந்து ஒரு மறுப்பு அறிக்கையும் வரும். ஸோ இதுவும் அரசியலாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். ஏன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம், அதற்கு ஒரு ஏதோ ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம். நீங்கள் சொல்கிறது போல் எல்லைகள் வரையறுக்கிறதுல ஒரு குழப்பம் நீடிக்குது அப்படின்னாலும் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கலான்ற ஒரு கேள்வி எழுவும் இல்லையா. சைனா வந்து உலகத்திலேயே பிரபலமான லேண்ட் கிராபர். லேண்ட் கிராபர் யாருன்னா தைவானை போய் கேளுங்க, வியட்நாம் போய் கேளுங்க, எந்த சுற்றி எல்லா அண்டை நாடுகளுக்கும் சைனாவுக்கும் ஆகவே ஆகாது. ஏன்னா லேண்டை பிடிச்சிக்கும். லேண்டை அபகரிக்கிறதுல சைனா மாதிரி ஒரு கண்ட்ரி உலகத்திலே பார்க்க முடியாது. அபகரிப்புகள் பேர் போனவங்க இந்தியாவில் மட்டும்தான் அவங்க செல்படி ஆகலை. அப்போ கூட டிபெட்டை தூக்கிட்டு போட்டாங்க. அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா டிபெட்ன்ற ஒரு ஒரு பூமி போனதுக்கு இமயமலை தான் இந்திய மக்களோட இதய துடிப்பு. மவுண்ட் கைலாஷ், கைலாசமாக இருக்கிற அதையே நெஹ்ரு கொடுத்துட்டாரு சைனாக்கு. அப்புறம் என்ன பேச்சு, என்ன பிரயோஜனம்? 1962 வாரில் எவ்வளோ இடம் போச்சு. நெஹ்ரு இந்தி சீனி பாய் பான முதல குத்திட்டான், குத்தி எல்லாம் தூக்கிட்டு போட்டான். இமாலயமலையே போச்சு. இப்போ நம்ம சிவனை பார்க்கறதுக்கு சைனாவில் போய் உட்காந்துருக்கோம். சிவன் நமக்கு சொந்தக்காரா, சைனாவுக்கு சொந்தக்காரா? இமயமலை நமக்கு சொந்தமா, யாருக்கு சொந்தம்? இது இதுதான் வேடிக்கை. அவ்வளோ பெரிய திபெத்திய விட்டுட்டு ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் போகுதுன்னு பிளேம் பண்ணுறது வந்து திருப்பி நம்ம பழைய கலர்னா பழைய குப்பையை கலர்னா மாதிரி தான் ஆகும். நெஹ்ரு பண்ணார், இவர் பண்ணார், அவர் பண்ணார், நீ பண்ண, நான் பண்ணேன், அவர் கொடுத்தார், இவர் கொடுத்தார், கச்சத்தீவு இந்திரா காந்தி கொடுத்தாருன மாதிரி தான். இது ஒரு எல்லை இல்லாமல் தான் போயிட்டுருக்கோம். ஆனால் நெஹ்ரு காலத்தில் தான் திபெத் நம்ம கையை விட்டு போச்சு. ஓகேங்க சார். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. பல்வேறு தகவல்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, தேங்க்யூ.